Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மெது போண்டா எப்படி செய்யறங்க பத்தி பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ கடலை மாவு வந்து 1 கப் எடுத்துக்கங்க. கோதுமை மாவு வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கங்க. பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து 1 கட் பண்ணி வெச்சிருக்கங்க. இதுல வந்து கருகாப்புள பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வெச்சிருக்கங்க. இதெல்லாத்தையும் ஒண்ணா போட்டுட்டு கலக்கிக்கலாங்க. இது கூட மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஓமம் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சோடாப்பு வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாங்க. சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலக்கலாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கலாங்க. நல்லா கலக்கியாச்சுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமையும் நார்மல் பதத்துக்கு இந்த மாதிரி பதத்துக்கு கலக்கி வச்சுக்கலாங்க. ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்ல வச்சுக்கோங்க. குக்கிங் ஆயில் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் வந்து காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுக்கலாங்க. இப்போ வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போடுறேங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சுங்க. 2 சைடு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாங்க. பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா கலராக இருக்குங்க. நல்லா வெந்திருக்குங்க. பாக்கி இருக்கிற மாவுல வந்து சைஸ் வந்து சின்ன சின்னதாக போடுறேங்க. இது வந்து குட்டீஸ்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. சின்னதாக இருந்ததுன்னா அதுக்காகங்க.
சுவையான மெது போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இது செய்கிறதுக்கு வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இது செஞ்சு பிடிச்சிடலாங்க. ஈவினிங் சாப்பிட்றதுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்துட்டிங்களா. பாருங்கள் நல்லா வெந்திருக்குங்க. உள்ளுக்குள்ளே வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருகாப்பிலை எல்லாம் இருக்குங்காட்டிக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.